வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன். வாங்க, நாம் இன்றைக்கி சேமியாவை வச்சு ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். நம்ம எப்பவுமே சேமியாவில் உப்மாவையும் கிச்சடியும் செஞ்சுருப்போம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இது காயட்டும், காஞ்சதும் பிரியாணிக்கு தேவையான ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 2 கிராம்பு, 1 மராட்டி முக்கு, 1 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 1 இன்ச் பட்டை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். இது ரொம்ப ப்ரௌன் கலராக வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு ப்ரௌன் கலராக வந்தால் போதும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் வெட்டி வச்சுருக்க 2 தக்காளி இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து எல்லாம் ஒன்றா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப குறைவாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து 1 நிமிஷம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. அடுத்து நாம் வெட்டி வச்சிருக்கிற காய்களை இதோட சேர்த்துக்கலாம். நான் கேரட் 1, 10 பீன்ஸ், 1 உருளைக்கிழங்கு, 1/2 கப் க்ரீன் பீஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து 1-5 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். காய் வதங்கிடுச்சு. இப்போது 2 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து, கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியா தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது காய் வேகிறதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இது வேகிறதுக்குள்ள ஒரு சின்ன வியூ பார்க்கலாம். இதுதான் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டோட பால்கனி வியூ. காய் நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நம்ம சேமியாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இது 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது உப்பு சரி பார்த்து பத்தலைன்னா போட்டுக்கலாம். நான் 1 கப் சேமியாவை 1 ஸ்பூன் ஆயிலில் வறுத்து இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து 1 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதோட 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம். இதை 1-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சேமியா நல்லா வெந்துடுச்சு. இதை நீங்கள் அப்படியே மூடி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா சேமியா நல்லா உதிரியாக வந்துடும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.